வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு டேடிஸ் டிஷ்ஷஸ். நம்ம இன்றைக்கி பார்பிக்யூ கிரில் சிக்கன் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். பார்பிக்யூனாலே ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி விஷயம். குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு கிரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி இதை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் டைப்பில் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோள மாவு, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, மஞ்சள் தூள். இந்த கிரில் டோஸ்டரில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பார்பிக்யூ சிக்கனை செய்ய போகிறோம். முதல் டைப்புக்கு நம்ம இப்போ வந்து 1/2 kg சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தயிர் 1 tablespoon சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 tablespoon சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி 1/2 tablespoon, இஞ்சி பூண்டு 1 tablespoon, மல்லித்தூள் 1 tablespoon, கரம் மசாலா 1/2 tablespoon, மஞ்சள் தூள் 1/4 teaspoon இருந்தால் போதுங்க, உப்பு தேவையான அளவு, சோளமாவு 1 tablespoon, நறுக்கி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாகவே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு 1/2 hour மேரினேட் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ள மசாலாவில் நல்லா குடிக்கும். அடுத்து டைப் 2க்கு நம்ம போய்க்கலாம். ஏற்கனவே இதை தனியாக வச்சுருக்கிற 1/2 kg சிக்கன் இருக்குது. மிளகுத்தூள் 2 tablespoon எடுத்துக்கலாம். போதுமான அளவு சால்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும். நல்லா கலந்து வச்சிடலாம். இதையும் 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் கம்மியாக இருந்தாலும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 hour இதையும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத இப்படி ஒரு ஸ்டிக்கு ஆல்ரெடி அந்த பார்பிக்யூ அந்த கிரில்லோடையே நமக்கு அவைலபிள் ஆகிருக்கு. அந்த ஸ்டிக்கில் நல்லா இப்படி 1 piece சொருக்கலாம். இந்த ஸ்டிக் லென்த்துக்கு 6 piece வரைக்கும் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு சரிக்கலாம். ஸ்டிக் தான் வேணுங்கிறது இல்லை, கம்பி இருந்தால் கூட ஓகே தான். ஓகே, 6 piece அளவாக இருக்குது. செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அடுத்து டைப் 2ல இருக்கக்கூடியது அதே போல் 6 piece சொல்லிக்கலாம். குச்சி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா குத்தினாலே ஈஸியாக உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. சரியாக இருக்குது. நம்ம கிரில் ஆல்ரெடி ஹீட் பண்ணி தயார் நிலையில் நம்ம வச்சுருக்கோம். அதில் அப்படியே வச்சிடலாம். மினிமம் 15-20 minutes டைம் எடுத்துக்கும்.
ரெண்டு டைப்பையும் ரெண்டு சைடில் வச்சால் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பார்பிக்யூ கிரில் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி நல்லா திருப்பி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த கீழே படக்கூடிய பகுதி கருகாமல் இருக்கும். கருகிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி திருப்பி வைக்கணும். மினிமம் வந்து 20 மினிட்ஸ், ஏற்கனவே சொன்னபடி 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா பட்டர் தடவிக்கலாம். வெண்ணெய் தடவிட்டால் ஏற்கனவே வெண்ணெய் சொல்லலை, இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஸ்மோக் பார்த்திங்கன்னா மீடியமான அளவில் தான் வருது. இதுபோல் அதிகமான ஸ்மோக் வந்துச்சுனாலே நமக்கு ட்ரபுள், வீடு பூரா கிச்சன் ஒரே ட்ரபுளாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே இருக்கிற அடுப்பை நகர்த்தி வச்சுட்டு சிம்னிக்கு கீழே வச்சிட்டோம்னா ஸ்மோக் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்னி வழியாக நமக்கு போயிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் ஸ்மோக் ஃப்ரீயாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே டன்னல் போட்டு செய்ய முடியாதவங்களுக்கு இந்த பார்பிக்யூ கிரில் வந்து அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சிக்கன் பார்பிக்யூ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.